மல்டி ரூஃப் நாயர்களுக்கு வணக்கங்க. வீரபஞ்சாத்திரம் இங்கே தெப்பக்குளம் ஒன்று பெருசாக இருக்குது, ஈரோடுக்காருக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு யாரோ பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போடுறோம். இது அந்த காலத்தில் வெட்டின தெப்பக்குளம், ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது. சுற்றி வர வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நடுவண்டி தெப்பக்குளம் இருக்குது, சுற்றி வர எல்லாம் கம்பி போட்டிருக்காங்க. இது விநாயகர் கோயில் இருக்கு, அரசு வேம்பு நடந்த விநாயகர் கோயில். மரம் பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்து மரம், பார்த்தாவே தெரியுது. விநாயகர் கோயில், விநாயகர்களுக்கு எழுத்து மாதிரி குளம், தெப்பக்குளம். இதெல்லாம் அந்த அரசன் காலத்தில் வெட்டின தெப்பக்குளமாக இருக்கும். இப்போ யார் குளம் வெட்டுறாங்க, தெப்பக்குளம் வெட்டுறாங்க. குளம் பார்த்தீங்கன்னாவே பிரம்மாண்டமாக இருக்குது, அந்தாண்ட மரம், வீடு சுற்றி வர வீடு இருக்குது, நடுவண்டி தெப்பக்குளம், ரோடு போகுது, இந்தாண்ட ஒரு ரோடு போகுது. இதில் ஒரு தெப்பக்குளம் இங்கே நடுவண்டி இருக்குது, படி இருக்குது பாருங்க, இறங்கி போகிறதுக்கு படி இருக்குது, படியில் இறங்கி போகிறதுக்கு கேட்டு, இந்த கேட்டு வழியாக உள்ள இறங்கி போவாங்க. கேட்டு சுற்றி வர வீடு இருக்குது, வீட்டுக்கு நடுவாண்டி, ஊருக்கு நடுவாண்டி, அதாவது வீட்டுக்கு நடுவாண்டி தெப்பக்குளம், வீரப்பன் சத்திரம். அது உள்ளே வந்தோம்னா குளம், பிரம்மாண்டமான குளம் இருக்குது. இது அநேகமாக அரசங்காலத்தில் வெட்டின குளமாக தான் இருக்கும், ரொம்ப நாளாக இது இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. இந்த விநாயகர் கோயில், அரச மரம், சுற்றி வர வீடு, தெப்பக்குளம், உள்ள கம்பி போட்டிருக்கு. இது ஒரு டைமில் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு, இப்போ சுற்றி வரனால தண்ணி நல்லாயிருக்கு பாருங்க. ஏற்று மாதிரி படிக்கட்டு இருக்குது, இந்தாண்ட ஒரு படிக்கட்டு, இந்தாண்ட ஒரு படிக்கட்டு, மூணு பக்கம் படிக்கட்டு கட்டி விட்ருக்குது. வாங்க, அது வரையும் பார்த்துட்டு வரலாம் போய். ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஈரோட்டில் கொஞ்சம் அவுட்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த குளங்கிறத இப்போ தான் பார்ப்பீங்க. வர சுற்றி வர வீடு, வீட்டுக்கு நடுவு குளம், அந்தாண்ட போகிறது மெயின் ரோடு. இப்போ நம்ம இந்தாண்ட நின்றுட்டுருக்குறோம், தெரியுங்களா, அது விநாயகர் கோயில். இந்த சைடில் வீடு இருக்குது, வீட்டுக்கு இந்தாண்ட முன்னாடி இருக்குது. வர சுற்றி வர கம்பி, இது குழந்தைங்க இது எட்டி பார்க்காமக்கிறதுக்கு சுற்றி வர கம்பி போட்டு விட்ருக்குறாங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் போடுற வீடியோ மேலும் உங்களுக்கு தெரியும், வந்து சேரும். நிறையா ஷார்ட்ஸு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈரோடு வீரப்பன் சாத்திரம், வீரப்பன் சாத்திரத்துக்கு உள்ளே வரும்போது இந்த தெப்பக்குளம் இருக்குது, பிரம்மாண்டமான மிகப்பெரிய தெப்பக்குளம். மீன் நிறையா இருக்க மாட்டேங்குது, செல் செல்னு மொட்டில் விட்டுக்கிட்டு ஓடுது வருது, தண்ணியில் பார்க்கும்போது தெரியுது மீன் அதிகமாக இருக்குது. முதல்ல ஓப்பனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போல்லாம் கம்பி போட்டு விட்டாங்க. ஈரோடு மாநகராட்சியில் எல்லாம் பாதுகாப்புக்கோசரம் எல்லாம் ஃபுல்லாக கம்பி போட்டு விட்டாங்க. பிரம்மாண்டமான குளம், ஈரோடு பக்கமாக இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் போடுற மேலும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.